அந்த ஏலம் ஸ்டார்ட் ஆச்சு. முத அந்த ஒரு டப்பால வந்து ஸ்கூலுக்கு சீட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேமே நிருப்பு வந்தது. நிருப்பு வந்து அவரை பத்தி சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் லவ்லி பர்சனு. ஸோ ஆனா ரெண்டு சீசனா விளையாடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து என்ன பிளான் பண்ணிட்டு வந்தேன்னா, நான் வந்து யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள போனா அந்த கேம்ல எல்லாம் ப்ராப்ளம் வரும், அதனால காம்படிஷன் பிளே பண்ண முடியாது, நான் அப்படி வந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்து டாப் ஃபைவ் வந்துட்டேன். ஆனா வெளியே போய் நான் ரியலைஸ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஸோ நம்ம வந்து மற்றவங்க கூட எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றோன்றது தான் கேம், நம்ம அது மட்டும் கேம் கிடையாது. ஸோ அதனால நான் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ எல்லாரு கூட ஹேண்டில் பண்றேன். ஸோ எனக்கு தப்புன்னு பட்டா பேசுறேன். ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டையை மட்டும் பேசி தீர்த்து அப்பயே முடிச்சுட்டு திருப்பி திருப்பி பேசக்கூடாது, ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன யோசிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை வெளியே இருந்தா வருமா, மக்கள் இருக்கும்போது வருமா? நான் வெளியே இருந்தானே வந்திருக்கேன், நானா தானே இருக்கணும். ஸோ மக்கள் எப்படி இருக்காங்களோ நான் அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணிப்பேன். இதே மக்கள் கிட்ட இந்த பிரச்சனை வந்தா நடக்குமா நடக்காதான்றத பொறுத்து தான் நான் எடுத்து பேசுவேன். எனக்கு லாஜிக் செட் ஆகலாம் மட்டும்தான் நான் க்வெஸ்சன் கேட்பேனே தவிர, மற்றபடி நானா தான் நான் இருந்திருக்கேன். ஸோ நான் கேம்னு வந்துட்டா நான் கேம்ல நல்லா விளையாடிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த கேம் முடிச்ச பிறகு ஹவுஸ் மேட்ச் கூட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொடுப்பட்ட டாஸ்காக இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு அவங்க சோகமா இருக்கும்போதும் சரி, எல்லாத்தையும் போய் நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னது கம்மி, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் ஓவரா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சின்ன சின்ன பாயிண்டா சொன்னேனே தவிர, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன், ஏன் டைட்டில் வின் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு பிட் பண்ணாங்க. கடைசியில் வந்து நெருப்பு விற்கப்பட்ட விலை வந்து எவ்வளோனா 115 ரூபாய். ஸோ வாங்கப்பட்டவர் வந்து ஸ்டாண்டி. ஸோ நெருப்பை வந்து 115 ரூபாய்க்கு இந்த சிஎஸ்கே இந்த மாதிரி ஏலத்தில் வாங்குற மாதிரி இப்போ நெருப்பை வாங்கினவர் ஸ்டாண்டி 115 ரூபாய்.